Hi friends, welcome to SENGANTHAL TNPSC Academy. நம்ம INM subjectல விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் கிளைச்சியோட பார்ட் 2 இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரிங்களா? ரைட். இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோள்கள் கிளர்ச்சி, சந்தால் கிளர்ச்சி, இண்டிகோ கழகம், பாப்னோ கழகம். சரிங்களா? பாப்னோ கழகம். ரைட். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு மூணு டாபிக் கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா? ரைட். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். ரைட். கோள்கள் கிளர்ச்சி எந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1831 to 1832. சரிங்களா? கோள்கள் கிளர்ச்சி எந்த காலத்தில் நடந்தது? 1831 to 1832. இந்த கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் தான் இந்த கிளர்ச்சியை பண்ணுறாங்க. சரிங்களா? இவங்க எங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார், ஒரிசா, சோட்டாநாக்பூர், சிங்பூம் இந்த பகுதிகள் எல்லாம் இருந்தாங்க. சரிங்களா? பீகார், ஒரிசா, சோட்டாநாக்பூர், சிங்பூம், தட் இஸ் நியர்லி அந்த நார்த் ஈஸ்டர்ன் சைடில். சரிங்களா? கிட்டத்தட்ட அந்த ஏரியா தான். ஓகேவா? அங்கே இருந்தவங்க தான் இந்த கோள்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ரைட். இவங்களுடைய கிளர்ச்சி எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோட்டாநாக்பூர் ராஜா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கோள்களோட நிலங்களை எல்லாமே என்ன பண்ணுறாரு, மற்றவங்களுக்கு பழங்குடி இல்லாதவருக்கு என்ன பண்ணுறாரு, குத்தகைக்கு கொடுக்குறாரு. யார்? சோட்டாநாக்பூர் ராஜா பழங்குடி இல்லாதவருக்கு இவங்களோட நிலங்களை கொடுக்குறார். அதனால தான் கிளர்ச்சியே ஆரம்பிக்குது. சரிங்களா? ரைட். அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. சோன்பூர் தமர் அப்படிங்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய கோள்கள். சரிங்களா? எந்தெந்த பகுதி? சோன்பூர் தமர், அதாவது இந்த சோட்டாநாக்பூர், பீகார், ஒரிசா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளேஸ் தான் இந்த சோன்பூர் தமர். ஓகேவா? ரைட். இந்த சோன்பூர் தமர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோள்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திக்காடார்கள், திக்காடார்கள் அப்படின்னா யாரும் இல்லை, வரி வசூல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க பேர் தான் திக்காடார்கள். சரிங்களா? அவங்கள என்ன பண்ணுறாங்க, அடித்து நொறுக்குறாங்க. சரிங்களா? அவங்க மேலே என்ன பண்ணுறாங்க, வன்முறையில் ஈடுபடுறாங்க. சரியா? ரைட். அடுத்தது பிந்த்ராய், சிங் ராய், இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் நடந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் யாருங்க, பிந்த்ராய், சிந்த்ராய். சரிங்களா? இவங்களோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா, வெளியாட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சொத்துக்களை தாக்குறது. சரிங்களா? வெளியாட்களுடைய சொத்துக்களை என்ன பண்ணும், தாக்குறது, கொள்ளையடிக்கிறது, அதை வந்து தீ வச்சு கொளுத்திடுறது. சரிங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணுறது இவங்களோட மெயின் மோட்டோவே இருந்தது. 1831 சோனிப்பூர் பர்கானா, தட் இஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, சோட்டாநாக்பூர் பகுதியில் இருக்குது. சரிங்களா? சோனிப்பூர் பர்கானா அப்படிங்கிறது சோட்டாநாக்பூர் பகுதியில் இருக்குது. அந்த பகுதி என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக கொள்ளையடிச்சிடறாங்க, கொள்ளையடிச்சிட்டு தீ வச்சு கொளுத்திடுறாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது 1832 காலவாக்கில் சோட்டாநாக்பூர் ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. நம்மளோட ஸ்கூல் புக்கில் இதுக்கெல்லாம் டேட்டோட இருக்கும், அந்தளவுக்கு தேவையில்லை. சரிங்களா? ஜஸ்ட் இயர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். 1831 சோனிப்பூர் பர்கானா அப்படிங்கிற பகுதியை என்ன பண்ணிடுறாங்க, கொள்ளையடிச்சு தீக்கிரையாக்கிறாங்க. 1832 சோட்டாநாக்பூர் ஃபுல்லாமே யாரோட கண்ட்ரோலில் வந்துடுது, கோள்களோட கண்ட்ரோலில் வந்துடுது. சரி, இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன நடக்குதுன்னா, ஆங்கிலேயருக்கும் கோள்களுக்கும் இடையே ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போரில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, கோள்கள் வந்து ஓரளவுக்கு அடக்கப்படுறாங்க. சரிங்களா? ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த போரில் கோள்களை வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அடக்கிட்டாங்க. சரிங்களா? அந்த போர் நடந்தப்போ யார் தலைவர் அப்படின்னா, புத்த பகத். சரிங்களா? புத்த பகத் தான் கோள்களோட தலைவராக இருக்கார். அவரை கொண்டுடுறாங்க. யார்? புத்த பகத்தை கொண்டுடுறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த கோள்களோட கிளர்ச்சிக்கெல்லாம் காரணமாக இருந்த பிந்த்ராய் மன்கி, மன்கி மன்கி இல்லை. சரிங்களா? பிந்த்ராய் மன்கி 1832 ஒரு சரணடைகிறாரு. இவர் சரணடைஞ்சதுக்கப்புறம் கோள்களின் கிளர்ச்சி அடியோடு ஒடிக்கப்படுது. சரிங்களா? ரைட். இவ்வளோதாங்க விஷயம், கோள்களோட கிளர்ச்சியில் இருக்கக்கூடிய விஷயமே இவ்வளோதான். சரிங்களா? ரைட். அடுத்தது சந்தால் கிளர்ச்சி. இவங்களும் சந்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள். சரிங்களா? ரைட். எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா, வங்காளம், பீகார், ஒரிசா. வங்காளம், பீகார், ஒரிசா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிகளில் தான் இவங்க இருக்காங்க. சரிங்களா? இவங்கள மஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தால்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம், மஞ்சி. சரிங்களா? ரைட். இவங்களோட நிலம்லாம் என்ன பண்ணப்படுது அப்படின்னா, ஜமீன்தார்களும் வட்டி கடைக்காரர்களாலும் அபகரிக்கப்படுது. இப்படிலாம் அபகரிச்சதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல இருந்து வெளியேறாங்க. சரிங்களா? இவங்களோட சந்தால்களோட நிலம் வந்து அபகரிக்கப்படுது. அபகரிக்கப்பட்டதுனால இவங்க அங்கேருந்து வெளியேறி ராஜ்மஹால் குன்றுகள், சரிங்களா, இவங்க இந்த வங்காளம் பீகார் பகத்தில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால் குன்றுகளில் என்ன பண்ணுறாங்க, ராஜ்மஹால் குன்றுகளை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த ரெடி பண்ணி அங்கே தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செட்டில் ஆகிறாங்க. சரிங்களா? அதை பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டாமின் ஈகோ. டாமின் ஈகோ அப்படின்னா என்னென்னா, ராஜ்மஹால் குன்றை சுற்றி இந்த சந்தால்கள் உருவாக்கிய நிலத்தின் பெயர் தான் டாமின் ஈகோ. சரிங்களா? டாமின் ஈகோனா ஒன்றும் இல்லை, சந்தாளர்களின் நிலம் அப்படின்னு சொல்லி மீனிங். சரிங்களா? டாமின் ஈகோ அப்படின்னா சந்தாளர்களின் நிலம். சரிங்களா? ரைட். அதாவது அங்கேயும் என்ன நடக்குது அப்படின்னா, ஜமீன்தாரர்கள், வட்டி கடைக்காரர்கள் இவங்கெல்லாம் வந்து குத்தகைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அந்த எங்கே டாமின் ஈகோ, சந்தாளர்களின் நிலம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இவங்க தான் போய் அந்த ராஜ்மஹால் குன்றை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம்
ஆரம்பிக்கிறாங்க, கிளீன் பண்ணி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா, அங்கேயும் யார் வர ஆரம்பிக்கிறா, ஜமீன்தாரர்கள் வட்டி கடைக்காரர்கள்லாம் தொடர்ந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ரூட் வழியாக ட்ரெயின் ட்ராக் போடுறாங்க சரிங்களா, தொடர்வண்டி பாதை. இந்த தொடர்வண்டி பாதை போடுறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் அந்த தொடர்வண்டி பாதை போடுறப்ப வேலை செய்வாங்க இல்லையா, அந்த ஐரோப்பியர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சந்தால்களை அடக்குறாங்க சரிங்களா, அவங்கள வந்து இவங்க ஐரோப்பியர்களின் கண்ட்ரோலில் கொண்டு வராங்க சரிங்களா. இந்த மாதிரி ரீசன்னால் சந்தாளர்கள் என்ன ஆகிட்டாங்க, டென்ஷன் ஆகி ஒரு கிளர்ச்சி பண்ணுறாங்க ஓகேவா. 1854 பீர் சிங் அப்படிங்கிறவரோட தலைமையில், யாரோட தலைமையில், பீர் சிங் சரிங்களா, என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சமூக கொள்ளை சரிங்களா, அதாவது ஒரு பெரிய கொள்ளை வந்து அடிக்கிறாங்க. இந்த கொள்ளை அடிக்கிறதுல வந்து இவர் என்ன பண்ணுறாங்க, பீர் சிங்கை வந்து ஜமீன்தாரி நீதிமன்றத்துக்கு வர சொல்கிறாங்க. ஜமீன்தாரி நீதிமன்றத்துக்கு பீர் சிங் போகிறாரு, அவரை வந்து அங்கே அடித்து துன்புறுத்துறாங்க, ரொம்பவுமே வந்து அவமானப்படுத்துகிறாங்க சரிங்களா. எதனால் இந்த கொள்ளையை பேஸ் பண்ணி 1854 பீர் சிங் தலைமையில் நடந்த ஒரு கொள்ளையை பேஸ் பண்ணி ஜமீன்தாரி நீதிமன்றத்தில் பீர் சிங்கை அவமானப்படுத்துகிறாங்க. அடுத்தது 1855 சித்து அண்ட் கன்ஹு சரிங்களா, சித்து மற்றும் கண்கு அப்படிங்கிறவங்க தலைமையில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த சந்தாளர்கள் கிளர்ச்சி வந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது ஓகேவா. ஓகே ரைட், ஒரு 10,000 வீரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கீழே வந்து ஜாயின் ஆகுறாங்க. சித்து மற்றும் கண்கு தலைமையில் ஒரு 10,000 வீரர்கள் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா. 1855 வில்லும் அம்பும் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிப்படையான கிளர்ச்சியில் இந்த சந்தாளர்கள் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. 1856 வரைக்கும் இவங்களோட புரட்சி வந்து நடக்குது. 1855 வில்லும் அம்பும் எடுத்துக்கிட்டு வெளிப்படையாகவே இறங்குறாங்க. 1856 வரைக்கும் இவங்களோட புரட்சி நடக்குது, இதுதான் விஷயம் சரிங்களா ரைட். அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாகேஷ்பூர் போர் அப்படின்னு சொல்லி ஒரு போர் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்கூல் புக்ஸில் அப்படி கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை பற்றி தெளிவான டீட்டெயில்ஸ் கொடுக்கல சரிங்களா. மாகேஷ்பூர் போர்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மஞ்சி, அதாவது இந்த சந்தாளர்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்க பெரும்பான்மையானோர் சிவப்பு உடை அணிந்திருந்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்கான் சரிங்களா ரைட். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இவங்களோட கிளர்ச்சியில் முதல் வாரத்தில் சரிங்களா, அதாவது சந்தாளர்களோட கிளர்ச்சியில் முதல் வாரத்தில் ஒரு 10 பேர் கொண்ட குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோங்கபர்ரா அப்படிங்கிற கிராமம் சரிங்களா, மோங்கபர்ரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தை என்ன பண்ணிடுறாங்க, சூறையாடி தீக்கிரையாக்கிறாங்க சரிங்களா ரைட். தொடக்கத்தில் இந்த சந்தாளர்களின் கிளர்ச்சிக்கு யார் தலைவராக இருக்காங்கன்னா சித்தோ, பின்னர் யார் இருக்கா அப்படின்னா கானோ சரிங்களா. தொடக்கத்தில் சித்தோ, பின்னர் கானோ வந்து தலைமையாக இருக்காங்க, தலைவராக இருக்காங்க. இவங்க வந்து இந்த சந்தாளர்கள் கிளர்ச்சி வழி நடத்தி போகிறாங்க. லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார்லஸ் மசேக் ஹௌரி தொழிற்சாலை, சார்லஸ் மசேக் ஹௌரித் தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலை என்ன பண்ணிடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளையடித்து தீக்கிரையாக்கிறாங்க, ரொம்ப சேதத்தை ஏற்படுத்திடுறாங்க. இதனால தான் பிரிட்டிஷ் செம டென்ஷன் ஆகிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அடித்து தர மட்டமாக்கிடுறாங்க. பிரிட்டிஷோட தாக்குதல் வந்து பயங்கர ஹெவியாக இருக்குது. ஸோ அதில் வந்து இவங்களால என்ன பண்ணவே முடியல, மீண்டு வரவே முடியல, அந்தளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பகுதியெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து சந்தால் பர்கானா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிட்டாங்க சரிங்களா, சந்தால் பர்கானா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிட்டாங்க ஓகேவா ரைட். அடுத்தது பாருங்கள் இண்டிகோ கழகம், அவுரி புரட்சி. இந்த அவுரி புரட்சி அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவுரி செடி, அதாவது அந்த இங்கு தயாரிக்கிறதுக்காக ஒரு செடியை வந்து நம்ம என்ன பண்ண சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் வந்து நம்மளை விளைவிக்க சொல்லுவாங்க சரிங்களா. அதுதான் வந்து இந்த அவுரி செடி, இண்டிகோ கழகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவுரி புரட்சி 1850 வரைக்கும் நடந்திருக்கு. அதே மாதிரி 1900 நடந்திருக்கு சரிங்களா, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம் ரைட். வங்காள அவுரி சாகுபடியாளர்களோட வேலை நிறுத்தம், வங்காளத்தில் இருந்த அவுரி சாகுபடியாளர்களோட வேலை நிறுத்தம் தான் விவசாய புரட்சியாக வெடிக்குது. வங்காளத்தில் இருந்த அவுரி சாகுபடியாளர்களோட வேலை நிறுத்தம் என்ன நடக்குது, விவசாய தீவிர விவசாய புரட்சியாக வந்து வெடிக்குது ஓகேவா. அதாவது விவசாயிகள் என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா கட்டாயப்படுத்தப்படுறாங்க, நீங்கள் கண்டிப்பாக இண்டிகோ செடியை போடணும் சரிங்களா. அதே மாதிரி அதை குறைந்த விலைக்கு தான் அவங்க வாங்கிக்குவாங்க, கம்பல்சரி போடணும்னு சொல்கிறாங்க, பட் அதே மாதிரி குறைந்த விலைக்கு தான் வாங்கிக்குவாங்க. கொடுக்கக்கூடிய முன்பணமும் எப்படி இருக்கும், குறைந்த பணமாக தான் இருக்கும், அதையும் கட்டாயமாக எப்படி வாங்கிக்கணும், முன்னாடி வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க விவசாயிகளை சரிங்களா. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறனால தான் இவங்க டென்ஷனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த புரட்சியில் ஈடுபடுறாங்க. முக்கியமாக 1856 திகம்பர் பிஸ்வாஷ், திகம்பர் பிஸ்வாஷ், விஷ்ணு சரண் பிஸ்வாஷ், திகம்பர் பிஸ்வாஷ், விஷ்ணு சரண் பிஸ்வாஷ் சரிங்களா, விஷ்ணு சரண் பிஸ்வாஷ், இந்த மூணு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நாதியா மாவட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. பட் இது வந்து அடக்குமுறையால் கைவிடப்படுது சரிங்களா, ஆங்கிலேயரின் அடக்குமுறையால் இந்த கிளர்ச்சி வந்து என்ன பண்ணப்படுது, கைவிடப்படுது ஓகேவா ரைட். இது தாண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐரோப்பியர்களோட தொழிற்சாலை எல்லாமே எரிக்கிறாங்க, எரித்து இவங்களோட கழகம் வந்து மற்ற இடங்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது சரிங்களா. இது இப்படியே விட்டால் நிலைமை வந்து மோசமாயிடும் அப்படிங்கிறதுனால பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா அவுரி ஆணையம் அப்படின்னு சொல்லி 1860 போடுறாங்க ஓகேவா. என்ன பண்ணுறாங்க, அவுரி ஆணையம் எந்த வருஷங்க, 1860 போடுறாங்க ஓகேவா. அந்த ஆணையத்தோட கண்ட்ரோல் படி, சரி அந்த ஆணையத்தின் பரிந்துரைப்படி 1862 ஒரு சட்டம் கொண்டு வராங்க, பாகம் 6, 1862 சட்டத்தின் பாகம் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சரியா.
எது என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 1862 சட்டம் பாகம் 6 சரிங்களா. இந்த அவுரிச்செடி சாகுபடியாளர்களுக்குடைய ஒரு சில விஷயங்களெல்லாம் மாடிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேவா ரைட். இந்த அவுரிச்செடி பிரச்சனையை பற்றி இந்து தேசபக்தன் இந்த செய்தித்தாள்கள் என்ன பண்ணுது அப்படின்னா தொடர்ந்து வந்து வெளி மக்களுக்கு வந்து தெரியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எந்தெந்த செய்தித்தாள்கள் இந்து தேசபக்தன், அதே மாதிரி தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எழுதுறாரு. தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் நீல் தர்பன் ரைட். அவ்வளோதான் இந்த இண்டிகோ கழகம். அடுத்தது பாப்னா கழகம் 1873-76. அதாவது இது வந்து ஒரு வித்தியாசமான கழகம், மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திய கழகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. பாப்னா பரிகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாப்னா எங்கே இருக்குன்னா வங்காளம் சரியா ரைட். விவசாயிகளுக்கும் ஜமீன்தார்களுக்கும் எதிரில் இருந்த பிரச்சனைக்காக இந்த கிளர்ச்சி வந்து ஆரம்பிக்குது. இதை யார் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னா பாப்னா பரிகாணத்திலிருந்து யூசுப் சாகி சரிங்களா. யார் ஸ்டார்ட் பண்ணுறா? யூசுப் சாகி. இதுவே கேசப் சந்திர ராய் இருக்கார் இல்லையா, கேசப் சந்திர ராய் தான் என்ன பண்ணுறாருனா இதை வழி நடத்தி கொண்டு போகிறார். கேசப் சந்திர ராய் என்ன பண்ணுறாரு, இதை வழி நடத்தி கொண்டு போகிறார் ரைட். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய விவசாயிகள்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, அதாவது யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, ஸோ விவசாயிகள்லாம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லி வெளியில் போய் எல்லா விவசாயிகளையும் சொல்லி எல்லா விவசாயிகளையும் என்ன பண்ணிடுறாங்க, ஒன்றா இணைச்சிட்றாங்க சரிங்களா. இங்கே தான் வந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயமே இருக்கு. ஓகேவா. என்ன பண்றாங்க, இதுக்கு முன்னாடி எங்க பிரச்சனை இருக்கோ அவங்க மட்டும் போராடினாங்க. ஸோ ஈஸியாக பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து அடக்கிட்டாங்க. இவங்க என்ன இந்த டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விவசாயிகள் பிரச்சனை யாரெல்லாம் வந்து பாதிப்படைகிறாங்களோ அவங்க போய் மற்ற விவசாயிகள்கிட்ட சொல்லி பாதிப்படையாத விவசாயிகளையும் என்ன பண்ணாங்க, இவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க சரிங்களா. நிதியை திரட்டுறாங்க இந்த பிரச்சனைகளுக்காக, நிதி திரட்டுறாங்க, அதே மாதிரி விவசாய சங்கங்கள் அமைச்சு போராடுறாங்க சரிங்களா. விவசாய சங்கங்கள் அமைச்சு போராடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் இவங்க எப்படி தான் போராடுறாங்க, அமைதி வழியில் கரெக்டான சட்டத்துக்கு உட்பட்டு தான் போராடுறாங்க சரிங்களா. இது மூலமா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களை ஒருங்கிணைத்து சங்கங்கள் அமைத்து எப்படி வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் இந்த பாப்னா கழகத்தோட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமே. என்ன அப்படின்னா எப்படிலாம் வந்து மக்கள் வந்து ஒன்றா இருந்து சங்கங்கள் மூலயமா போராடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் சரிங்களா. பல விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எங்கே நடந்தது அப்படின்னா இந்த பாப்னா கழகத்தில் தான் நடந்தது. ஓகேவா ரைட். சரிங்க, நெக்ஸ்ட்டு தக்காண கழகம் 1875 சரிங்களா. தக்காண கழகம் அதாவது பூனா பகுதி சரிங்களா ரைட். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விவசாயிகள் வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். எந்த வருஷம் அப்படின்னா 1875 பூனா பகுதியில் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அதாவது உள்ளூர் வட்டிக்காரர்களின் அடக்குமுறைக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க சரிங்களா. ஒரு ஊரில் ஒரு வட்டிக்காரரைக்காரரை வந்து அவரோட சொத்து எல்லாத்தையும் அடித்து வந்து என்ன பண்ணிடுறாரு, அவரை வந்து வெளியில் துரத்தி விடுறாங்க சரிங்களா. அப்படி வந்து வன்முறை ஆரம்பிக்குது. அதாவது என்ன பண்ணுறாங்க, ஒரு ஊரில் ஒரு வட்டிக்காரர் இருக்கார் சரிங்களா, வட்டிக்கடைக்காரர், அவரோட சொத்துக்களை எல்லாமே அவங்க கொள்ளையடிச்சிடுறாங்க. அதே மாதிரி அவரை வந்து அடித்து ஊரை விட்டு துரத்தி விட்டுறாங்க சரிங்களா. அப்படி தான் இவங்களோட புரட்சி ஆரம்பிக்குது. ஓகேவா. மார்வாரி சகுக்காரர்கள் அப்படிங்கிறவங்கள யாருன்னா அந்த வட்டிக்கடைக்காரர்கள் மாதிரி சரிங்களா. இவங்களை வந்து இவங்களோட சொத்துக்கள் எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்க, கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சகுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, காவலரோட உதவியை நாடுறாங்க சரிங்களா. அப்படி நாடுறப்ப தான் என்ன நடக்குது அப்படின்னா வன்முறை நடக்குது சரிங்களா. தக்காணத்தில் என்ன கிளர்ச்சி அல்லது பெரிய கழகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உளுக்குளான் கிளர்ச்சி அல்லது பெரிய கழகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டாக வந்து விவசாயம் செய்வாங்க. அந்த விவசாயம் செய்கிற முறைக்கு பேர் என்ன அப்படின்னா குண்டு கட்டி சரிங்களா. அவங்க அந்த விவசாயம் செய்யக்கூடிய முறை பேர் என்ன, குண்டு கட்டி சரிங்களா, குண்டு கட்டி ரைட். இந்த முண்டாக்களுக்கு தலைவராக யார் இருந்தால் அப்படின்னா பிர்சா முண்டா தான் முண்டாக்ஸ்களுக்கு தலைவராக இருக்கார். அவர் வந்து என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சியை வந்து எதிர்த்து முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ
அனுப்பப்பட்ட புனித தூதர் தான் நான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறார். புரியுதுங்களா என்ன சொல்கிறாருன்னு? ஆங்கிலேய ஆட்சியை அழிச்சிட்டு முண்டாக்களின் ஆட்சியை கொண்டு வரதுக்காக அனுப்பப்பட்ட புனித தூதர் தான் நான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார்? பிர்சா முண்டா, முண்டாக்களின் தலைவர் பிர்சா முண்டா இப்படின்னு வந்து டைலாக் பேசியிருக்காரு. ஓகேவா? ரைட். இவங்க என்ன பண்ணுறாங்க, 1889 கிறிஸ்துமஸ் நாளன்னைக்கு, சரிங்களா, கிறிஸ்துமஸ் நாளன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, வன்முறையில் இறங்குறாங்க. ஓகேவா? வன்முறையில் இறங்குறாங்க. இந்த பிர்சா முண்டா இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சோட்டா நாக்பூர் பகுதியில் வந்து வன்முறையில் கிளர்ச்சியில் ஈடுபடுறார். எந்த பகுதி? சோட்டா நாக்பூர் பகுதியில் கிளர்ச்சியில் ஈடுபடுறார். ஓகேவா? இவர் இந்த சோட்டா நாக்பூர் பகுதியில் கிளர்ச்சியில் ஈடுபடுறப்ப சாயில் ரகப் அப்படிங்கிற பகுதியில், சாயில் ரகப் அப்படிங்கிற பகுதியில் முண்டா இன பெண்கள் வந்து, முண்டா சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்கள் வந்து ரொம்பவுமே கொடுமையாக தாக்கப்படுறாங்க. சரிங்களா? பெண்கள் வந்து ரொம்ப கொடுமையாக தாக்கப்படுறாங்க. 1900 என்ன பண்ணுறாங்க, இவங்க இவரை வந்து பிர்சா முண்டாவை கைது செய்து சிறையில் அடைச்சிடுறாங்க. சரிங்களா? கைது செய்து சிறையில் அடைச்சிடுறாங்க. சிறையில் அடைச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, சிறையிலே இறந்தும் போயிடுறார். ஓகேவா? ரைட். 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படின்னு சொல்லி உனக்கு கொண்டு வராங்க. 1908 என்ன கொண்டு வராங்க, சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். இதுபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழங்குடி இல்லாதவர்கள், சரிங்களா, பழங்குடி இல்லாதவர்கள் பழங்குடியினர் நிலத்தில் வந்து குடியேறுவதை இந்த தடுக்கிறாங்க. எந்த சட்டம்? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம், 1908. சரிங்களா? ரைட். அதுக்கடுத்தது இன்னும் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம், 1890 to 1900. சரிங்களா? பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் ஒன்றும் இல்லைங்க. பஞ்சாப் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய வட்டிக்கடைக்காரர்களோட அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தான் இங்கேயும் பிரச்சனை வருது. ஓகேவா? இந்த ஜமீன்தாரி வட்டிக்கடைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க விவசாயிகள் கொடுக்க வேண்டிய கடனுக்காக அவங்க மேலே ஓவராக வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால தான் இந்த பிரச்சனையே வருது. சரிங்களா? அப்படி ஆரம்பித்த எதிர்ப்பு தான் இது. சரிங்களா? இங்கே என்ன, இங்கே வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு பிரிட்டிஷ் வந்து நினைக்கிறாங்க. பஞ்சாபில் வந்து எந்த விதமான ஒரு புரட்சியும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் நினைக்கிறாங்க. பஞ்சாபில் புரட்சி நடப்பதை பிரிட்டிஷ் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, பஞ்சாப்ல இருந்து தான் நிறைய பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு நிறைய மக்கள் வந்து பஞ்சாப்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. அதாவது வீரர்கள் வந்து பஞ்சாப்ல இருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ பஞ்சாப்ல வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பிரிட்டிஷ் நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, 1900 பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம், சரிங்களா, பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து பஞ்சாப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அது வந்து அங்கே சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஆல் ஓவர் இந்தியாவே ட்ரையல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. பஞ்சாப்ல தான் ட்ரையல் பேசிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த சட்டத்தின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. 1 விவசாயிகள், இன்னொன்று சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், இன்னொன்று வட்டி கடைக்காரர். விவசாயிகள், சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், வட்டி கடைக்காரர், இந்த மாதிரி 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இந்த 3 கேட்டகரியில் இந்த விவசாயிகளோட நிலங்களை, சரிங்களா, விவசாயிகளோட நிலங்களை வாங்குவதற்கும் அதில் மற்ற எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னாலும் இந்த மீதி இருக்க 2 பேர்த்துக்கும் நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதுதான் இந்த சட்டத்தினுடைய விஷயம். சரிங்களா? ரைட். இப்படி தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் கிளர்ச்சிகள் நடந்திருக்கு. இந்த இதுவரைக்கும் நம்ம இந்த 2 வீடியோஸில் பார்த்த விஷயங்கள் மட்டுமே படிச்சிங்கன்னா போதும். இதை தாண்டி வேறு எந்த விஷயமும் நமக்கு தேர்வில் வந்து அதிகப்படியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? ரைட். ஓகே, தேங்க்யூ.